திங்கள் முதல் வெள்ளி வரை வெரைட்டி வெரைட்டியான அஞ்சு வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செய்ய போற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஜீரக ரைஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜீரக ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன 2 பீஸ் பட்டை, 2 கிராம் 2 ஏலக்காய் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் முழு ஜீரகம் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யிலே வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் காஞ்ச பட்டாணியை வேக வச்சு சேர்க்குறேன். இதை வந்து கொஞ்சம் நெய்யிலே வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டாணி நல்லா நெய்யில் வதங்கினதுக்கப்புறம் இந்த கப்புனால 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸையும் இந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கப்புனால 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருந்தேன். இதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் முடி வைப்போம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அருமையான ஜீரா ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குன்னு. இதில் நான் மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை தூவுறேன். அது மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை தூவுறேன். கொஞ்சமாக மல்லி இலையிலையும் துவிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் நான் சிக்கன் 65 வைக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வைங்க. ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. அடுத்ததாக 2வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சுடு வந்ததுக்கப்புறம் 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம் 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 பெரிய வெங்காயத்தை நீல வகையில் கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அடுத்ததாக 2 தக்காளி, நல்லா பழமான தக்காளியை சேர்த்து இதை நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்க்குறேன். இதையும் நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யிலேயே நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த கப்புனால 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை சேர்க்குறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். கொண்டக்கடலை நல்லா வெந்து கிரேவியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதில் நான் வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா சமப்படுத்திட்டு இதில் மேலே அப்ளை கொஞ்சம் நெய்யை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள் அருமையான கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இது நான் மாம்பழத்தோடு வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 2வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. 3வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். 3வதாக பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேனில் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு எடுக்கிறேன். 1/2 ஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேன். 1/2 ஸ்பூன் முழு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் முழு தனியா எடுத்து இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் செவக்க வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொட்டி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் முழு உளுந்து சேர்க்குறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன்,
அடுத்ததாக 4 வரமிளகாவை கிள்ளி அதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலை இதில் சேர்க்குறேன். இதில் வேர்க்கடலை சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இந்த மாதிரி முழுசாக உங்களுக்கு வேர்க்கடலை சாப்பிட பிடிக்கலனாக்கா நம்ம வெந்தய மசாலா அரைச்சோம் இல்லையா, அதோட இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா பவுடராக்கிக்கலாம். பவுடராக்கி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம வறுத்த அரைச்ச பவுடரில் 2 ஸ்பூன் சேர்த்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கெட்டியான புளித்தண்ணியை இதில் சேர்க்குறேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன பீஸ் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வத்த வச்சுருங்க. இது நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் 1 வாரம் கூட இந்த மசாலாவை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் புளி ரைஸ் செய்யலாம். இப்போ தேவையான அளவு ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணையிலேயே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான புளி ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். 3வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. 4வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் முழு உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தட்டிட்டு இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக 4 வரமிளகாவை கிள்ளி அதில் சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு முந்திரி பருப்புலாம் செவந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தூளை இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நெய் தான் சேர்த்து செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் தேங்காயை கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தேங்காவை கருக விட்டுறாமல் ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம ரைஸு சேர்த்துடலாம். ரைஸு கொஞ்சம் விரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அருமையான தேங்காய் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ 4வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைடிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக 5வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் முழு உளுந்து சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் உதிரி உதிரியாக ரைஸ் வடித்ததை இதில் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 5வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.